யார் தெரியுதா? வணக்கம். இப்பொழுது நமது கந்தசாமி டெம்பர் காலேஜ் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வருகிறிருக்கும் பிரபல ரோதா டீமினுடைய கேம்பயர் மிஸ்டர் பிரேம் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நமது பள்ளியில் நடந்த ஷார்ட் புட் விளையாட்டுப் போட்டியில் முதல் மாணவியாக வந்து அசித்திருக்கும் எஸ் அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனிதா, அனிதா, ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறேன். இது வரைக்கும் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன், ஆனா அனிதா மாதிரி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கேர்ல நான் பார்த்ததே இல்ல. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஹியர், எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் அனிதா. தேங்க் யூ. நான் அனிதா பேசுறேன் பிரேம். ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்க பர்சனல் நம்பர் கொடுத்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க பிரேம். ஒண்ணு இல்ல, உன்னை ஸ்கூல்ல பார்த்ததுல இருந்து உன் அழகும் திறமையும் என் சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கு. என்னது சிந்தனையா? என்ன பத்தி சிந்திக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கா? சிந்திக்க நேரம் இருக்காவா? என் சிந்தனையும் உன்ன பத்தி தான். என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே. இப்ப புரியாது, போக போக புரியும். போக போகனா? என் மேல நம்பிக்கை வச்சிருந்தனா ஸ்கூல் முடிஞ்ச உடனே எனக்காக அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ண, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். கிடையாது. மூணு பார்ட் இருக்கு, அத பிராக்டிகலா பண்ணி கட்டினதான் தெரியும். ஏய், நம்ம ஏக் ஸ்கூல் ஃபீல் வந்து தள்ளி வந்திரானா? ஆமாண்ணே. நான் சொல்ல சொல்லவே புரியலடா. ஏய், நம்ம ஏக் ஸ்கூல் ஃபீல் வந்து தள்ளி வந்திரானா? போலீஸ் கூப்பிடுமா? ஏய், கொஞ்சம் காமி, அண்ணா வந்தா இல்ல எங்கே உன டிவில பார்த்த மாதிரி கீத்துனா அவனே. நானே உன்ன பேசிட்டே. ஏய், போட்டா கோம போ, அண்ணா சுத்தார் இல்ல. ஏய் 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 திருடு. ஏய் போ போ, சீ ஒண்ணிரே. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அண்ணன் காலத்தில் அழகு செலவு அண்ணனுக்கு தான்டா பத்து. சாரி மேடம், உங்க குடும்பத்துல இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம். நோ நோ, பராதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் நல்லா தர, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இந்த நாளுக்காகத்தான் உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தேன். இப்போ தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய போகுது. யாரு நீ? மலர்கொடி வந்த விஷயம் எனக்கு பிரேம் கிட்ட இருந்து நியாயம் வேணும். என்ன நியாயம்? என் வயித்துல வளர குழந்தைதான். இந்த குழந்தைக்காக வந்து அவரை மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிப்பா? இவனை மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்துறவன நடு ரோட்ல நிக்க வச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லணும். இவ உனக்கு மட்டும் குழந்தை கொடுக்கல, எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுத்துருக்கா. இவனால பாதிக்கப்பட்டவங்க
தமிழ்நாட்டுல ஏராளம். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு நியாயம் கேட்டு வந்தது நான் மட்டும் தானே. மோசப்படுவன் நான் கேக்குறேன், தயவு செஞ்சு அவர் விட்டுடுங்க. உனக்காக எல்லாம் விட முடியாது, உனக்கு கற்பு மட்டும்தான் போச்சு. ஆனா என் தங்கச்சி மைனர் வயசு அறியா பருவம், அவளை காதல் வசப்படுத்தி அவளை கூட்டிட்டு போய் நாலஞ்சு ரவுண்டு பசங்க காம பசுக்கு இரையாக்கிட்டா. இந்த படுபாவி மேடம், ஒரு நிமிஷம், நான் இருக்க போறேனா சாக போறேனா எனக்கே தெரியாது. மலர், என்ன மன்னிச்சிரு மலர். மேடம், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா, ஒன்னு மாதிரி பாவங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. உயிரோட ஓலம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ சுடுபட்டே சாக போற. என்ன சுட்டதுக்கு அப்புறம் அவர் சுடுங்க. ஏய், அவன் நெல்லு இல்ல பதறு, இறையாவ போறவன். ரஞ்சித், இவ கணவனை மீட்க வந்த சாவித்ரி. நான் புராணத்தில் வர சாவித்ரியோ இல்ல, நீங்க யம தர்ம ராஜாவோ இல்ல. ஒரு பொண்ண கேக்குறேன், அவர் எனக்கு கொடுத்துருங்க. இவனை நான் கொடுக்கல, என்ன என்ன நானே அழிச்சுக்குவேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அக்கா, என்ன உங்க தங்கச்சிய நினைச்சுக்கோங்க. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா பேர் தெரியாம போயிடக்கூடாது. இது நான் பிறந்து வளர்ந்த காவிரி மண் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு சின்ன வயசுதான், என் குழந்தைக்கு வேற ஒருத்தன அப்பா நான் காட்டேன். எல்லாத ஒரு பட்டி காட்ட அப்பாவை பொண்ணுக்கா, எனக்காக அவரை விட்டுடுங்கக்கா, பிரேமே கிட்ட ஒப்படைச்சிடுங்கக்கா. மலர், நீ கவலைப்படாத, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இத எனக்கு சரியான தண்டனை. வயிற்றுல வளர் நம்ம குழந்தைக்கு ஏன் செலவை? நீ எதுக்கும் கப்பும்